இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து உண்மையிலேயே பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையிலான நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த குழந்தைகள் காரணமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி இந்த குழந்தைகளுக்காக அவங்க பார்த்துக்கிறது, தனித்தனியாக தனியாக பேசிக்கிறது, இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஹேமாவும் லக்ஷ்மியும் சண்டை போட்டோமோ தனியாக ஒரு தடவை பேசினாங்க. இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால வந்து கண்ணம்மா வீட்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப நெருக்கமாகலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இது இல்லாமல் வந்து கதையில் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வச்சு வெண்பா யாரோ ஒருத்தங்களோட ஃபோன் கால் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது யாராக இருக்கும்? ஒருவேளை வந்து பாரதிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தவங்க யாராச்சும் வந்து திருப்பி வந்துட்டாங்களா, அவங்க மாயாண்டியோட சேர்ந்து வந்து பணம் கொடுங்க பார்க்குறாங்களா, மிரட்டுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து மாற்றி வச்சதுனாங்க தான், அதனால் அதை வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ 10 வருஷம் கழித்து அவங்க இந்த கேரக்டரை திருப்பி கொண்டு வர போகிறாங்களா, இல்லை வருணோட கேரக்டர் ஏதாச்சும் வகையில் திருப்பி வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வருண் வந்து வெண்பா கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒன்று துர்கா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு வர காலாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கால் தான் ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் ரிலேட்டடான காலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இல்லை உங்களுக்கு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.